லோகேஷ் கனராஜ் தளபதி விஜயோட காம்போல மிகப்பெரிய எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில ஆன லியோ திரைப்படம் ஒரு தரப்பினரை பயங்கரமா எக்ஸைட் பண்ணியிருந்தாலும் பயங்கரமா செலிபிரேட் பண்ண வச்சாலும் இல்ல நாங்க வந்து படத்தை இப்படி எதிர்பார்க்கலாம் அது சும்மா லோகேஷ் கணராஜ் ஆடியன்ஸ் ஏமாத்துறதுக்காக வச்சிருக்காரு இது மட்டும் இல்லாம லியோ திரைப்படத்துல நம்ம கவனிக்காம விட்ட அல்லது நமக்கு தெரியாத விஷயங்கள் நிறையவே இருக்காமா அது அதற்கான விடைகள் விளக்கங்கள் எல்லாமே லியோ பார்ட் டூலயோ அல்லது எல்சி வரப்போற அடுத்தடுத்த திரைப்படங்களையோ இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இது எல்லா எல்லாத்துக்கும் ஒரே பதில் எஸ் லோகேஷ் கனராஜ் ரிலீஸ்க்கு முன்னாடி கிட்டத்தட்ட நூறு இன்டர்வியூஸ் கொடுத்திருப்பாரு எங்க திருமணம் அவரோட முகம் தான் இருந்துச்சு இந்த ரிலீஸ் அப்புறமா அவர் ஒரு இன்டர்வியூ கொடுத்தார் அப்படின்னா கண்டிப்பா நம்மளோட மனசுல இருக்கிற கேள்விகள் சந்தேகங்கள் எல்லாருக்கும் அவர்கிட்ட இருந்து பதில்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு லோகேஷ் கனராஜ் அவருடைய அந்த போஸ்ட் ரிலீஸ் இன்டர்வியூவை ரொம்பவே ஆர்வமா எதிர்பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா அந்த இன்டர்வியூ இப்போ வந்துருச்சு நம்ம கிட்ட இருக்கிற கேள்விகளுக்கு ஆல்மோஸ்ட் அவர் பதில் சொல்லியிருக்காரு அதை அப்படியே ஒன்னொன்னா பார்க்கலாம் படத்தோட ஆரம்பத்தில் ஹிஸ்டரி ஆஃப் வயலன்ஸ் அப்படின்ற அந்த ஹாலிவுட் திரைப்படத்துக்கு ஒரு சின்ன கிரெடிட் சீன் கொடுத்திருப்பாரு அதற்கான கேள்விக்கு என்ன பதில் சொல்லியிருக்காரு அப்படின்னா ஹிஸ்டரி ஆஃப் வயலன்ஸ் அப்படின்ற அந்த ஹாலிவுட் படத்தை பார்த்துட்டு அதை நம்மளோட ஸ்டைல எழுதினா எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு அந்த படத்தை பார்த்துட்டு அதோட இன்ஸ்பிரேஷன்ல எழுத ஆரம்பிச்சு தான் லியோ படத்தோட கதை பட் அந்த பிளாட்டை மட்டும் எடுத்துக்கிட்டு அதுக்குள்ள நான் ஒரு சில வேலைகள்லாம் பார்த்தேன் பட் நான் அந்த படத்துல இருந்து ஒரு சில ஐடியாஸ் யூஸ் பண்ணிருக்கேன் அந்த படத்துல தான் இன்ஸ்பைர் ஆகி இந்த கதை எழுதிருக்கேன் அப்படிங்கிறப்போ அதுக்கான ப்ராப்பர் கிரெடிட்ட படத்தோட முதல்ல கொடுத்துருணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன் அதை தான் வந்து படத்தோட ஸ்டார்டிங்லேயே நான் போட்டிருந்தேன் சோ ஹிஸ்ட்ரி ஆஃப் ஃபைலன்ஸ் அந்த படத்தோட பாதிப்புல எடுக்கப்பட்டிருந்தாலும் லியோ அப்படின்றது ஒரு கம்ப்ளீட்டா என்னோட ஸ்டைல எடுக்கப்பட்ட திரைப்படம் தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு படத்துல அடுத்ததான் முக்கியமான சீக்வன்ஸ் அப்படின்னு பார்த்தா தளபதி விஜய் சுப்ரமணி அப்படின்னு பெயர் வச்ச அந்த கழுதி புலியான ஹயனா அதோட சீக்வன்சஸ் தான் அதை அதை பத்தி கேட்கப்பட்ட கேள்விக்கு என்ன சொல்லியிருக்காரு லோகேஷ் கனராஜ் அப்படின்னு பார்க்கும்போது படத்தோட ரிலீஸ்க்கு முன்னாடி கொடுத்த இன்டர்வியூஸ்ல எல்லாம் நிறைய இன்டர்வியூஸ்ல லோகேஷ் கனராஜ் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா படத்துல வர முதல் பத்து நிமிஷத்தை வந்து மிஸ்ஸே பண்ணிடாதீங்க ஏன்னா அந்த பத்து நிமிஷத்துக்காக கிட்டத்தட்ட அவ்வளவு பேர் வேலை பார்த்திருக்கும் கடைசி ஒரு வருஷமா அப்படின்னு சொல்லியிருந்தாரு எஸ் ஓப்பனிங் சீன்ல தளபதி விஜய்க்கும் அந்த ஹயனாவுக்கும் நடக்கிற அந்த ஃபைட் அந்த ஹயனாவா தளபதி விஜய் சேவ் பண்ற அந்த சீன் தான் லோகேஷ் கனராஜ் மென்ஷன் பண்ணி சொல்லியிருந்தாரு கிட்டத்தட்ட அந்த ஹைனா சீக்வன்சஸ்க்கு மட்டுமே ஒரு வருஷம் டீம்ல இருந்து அவ்வளவு பேர் வேலை பார்த்திருக்காங்களா அந்த ஹைனா சீக்வன்சஸ்க்கு மட்டுமே பத்து கோடிக்கும் மேல செலவு பண்ணிருக்காங்க படத்துல தான் படத்துல அந்த சீன் ஹைலைட் பண்ணி ஃபர்ஸ்ட் பத்து நிமிஷங்களை மிஸ் பண்ணிடாதீங்க அப்படின்னு லோகேஷ் கன்ராஜ் இன்டர்வியூக்கு முன்னாடி சொல்லியிருந்தாரு பட் எதுக்கு படத்தில் அந்த ஹைனா சீன்ஸ் அந்த சீக்வன்சஸ் இல்லைனாலுமே கூட படத்தில் அது பெரிய சேஞ்ச்லாம் ஒன்றும் காமிச்சிடாது எதுக்கு அதுக்கு அவ்வளோ பேர் எஃபோர்ட் போட்டு பத்து கோடி செலவு பண்ணி படத்தில் வைக்கணும் அப்படின்னு நிறைய பேர் வந்து நிறைய விமர்சனம் பண்ணிட்டு இருந்தாங்க லோகேஷ் கனராஜ் அவரோட சைட்லேருந்து ரொம்ப ஸ்மார்ட்டாக ஆன்சர் சொல்லியிருக்காரு என்ன அப்படின்னா அந்த ஹைனா சீக்வன்ஸை ஓப்பனிங் சீனில் காமிச்சதுக்கே ஒரு ரீசன் இருக்கு தளபதி விஜயோட அந்த பார்த்திபன் கேரக்டரையும் ஹைனாவையும் கம்பேர் பண்ணுற மாதிரி தான் அந்த ஹைனா சீக்வன்ஸே வச்சிருப்பாராமா அதாவது ஸ்டார்டிங்ல அந்த ஹைனா தப்பிச்சு ஊருக்குள்ள அப்படி ஓடிட்டு இருக்கும்போது பேக்ரவுண்டில் ஒரு டயலாக் வரும் என்ன அப்படின்னா அந்த ஹைனா கூட்டத்தோட எப்போதுமே குடும்பமாக ஒன்றா தான் வாழ்ந்துட்டு இருக்கும் இப்போ அது அங்கேருந்து பிரிஞ்சு வந்து ஆயிடுச்சு அதனால தான் அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ரொம்ப மூர்க்கமாக அங்கேயும் இங்கேயும் ஓடிட்டு இருக்கு பட் அந்த மக்கள் வந்து ஏதோ தப்பாக நினச்சிக்கிட்டு அதை கொள்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க அது பதுங்கிறதுக்கு அது ஒழியிறதுக்கு தான் அந்த இடம் பார்த்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திபன் கேரக்டர் சொல்கிற மாதிரி இருக்கும் ஸோ இதே தான் எக்ஸாக்டாக பார்த்திபன் அதாவது தளபதி விஜயோட கேரக்டரும் லியோ தாசா அப்படியே ட்ரக்ஸ் சொசைட்டி கூட கூட்டமாக குடும்பமாக வாழ்ந்துட்டு இருந்தா அவரு இப்போ அங்கேருந்து பிரிஞ்சு வந்து இந்த சொசைட்டியில் தனியாக வாழ்ந்துட்டு இருக்காரு தன்னோட குடும்பத்து கூட ஸோ யாரையும் பயமுத்திரக்கூடாது தான் எப்படியாவது ஒளிஞ்சு பதுங்கி வாழணும் அப்படின்னு பார்த்திபன் கேரக்டர் வாழ்ந்துட்டு இருக்கும் ஸோ இந்த வகையில் அந்த ஹை

ஒரு பக்கம் கோஸ்டன்றா பொண்ணு ஒரு பக்கம் எலிசாங்குது ஒருவேளை இவங்க ரெண்டு பேருக்கும் இந்த கதையில வேற ஏதாவது தெரிஞ்சிருக்குமா பார்த்திபன் கேரக்டர்ல வர தளபதி விஜய் வந்து ஒரு சீன்ல உட்கார வச்சுட்டு தன்னோட பொண்ணுக்கும் பையனுக்கும் சும்மா கற்பனையா ஒரு கதை சொல்லிட்டு இருப்பாரு அந்த மாதிரி கற்பனையா கதைகள் சொல்லும்போது போது தன்னோட பிளாஷ்பேக்கான அந்த ட்ரக் சொசைட்டியில் நடந்த விஷயங்கள் எல்லாம் வந்து கதையா சொல்லியிருப்பாரா அல்லது இந்த எல்சியூல இருக்கிற கதைகள் எல்லாம் வந்து சொல்லியிருப்பாரா அதன் மூலமா தான் கோஸ்டின் பையனுக்கும் எல்சா அப்படின்ற பேர் பொண்ணுக்கும் தெரிஞ்சிருக்குமா தான் அந்த அனிமலுக்கு என்ன பேர் வைக்கலாம் அப்படிங்கும்போது போது பொண்ணும் பையனும் அந்த பெயர்களை சொல்றாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஃபேன்ஸ் நிறைய டிகோட் பண்ணிட்டு இருந்தாங்க அவ்வளவு பெருசாலாம் யோசிக்காதீங்கன்னு லோகேஷ் கனராஜ் சிம்பிளா ஒரு ஆன்சர் சொல்றாரு என்ன அப்படின்னா அந்த வயசுல தளபதி விஜயோட பையன் என்ன மாதிரியான விஷயங்கள் பார்ப்பான் நிறைய வெப் சீரிஸ் பார்ப்பான் கேம் ஆஃப் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்ப்பான் அந்த மாதிரி நிறைய ஹாலிவுட் வெப் சீரிஸில் கோஸ்ட் அப்படின்ற பேர் ரொம்ப காமனா வரும் அதுல இன்ஸ்பயர் ஆகி தான் அவன் கோஸ்ட் சொல்லுவான் ஒரு சின்ன பொண்ணு தளபதி விஜய்க்கு பொண்ணு என்ன நிறைய கார்ட்டூன் சீரிஸும் நிறைய அனிமேஷன் மூவி சீரிஸும் பாக்கும் சோ அந்த கார்ட்டூன் சீரஸ்ல அனிமேஷன் மூவி சீரிஸ்லலாம் எல்லாம் காமனா யூஸ் பண்ண பண்ற பெயர் தான் அந்த எலிசா அப்படின்ற பேர் அதுல இன்ஸ்பயர் ஆகி அது பிடிச்சி போய் தான் அந்த பொண்ணு சொல்லுமே தவிர ஃப்ளாஷ்பேக்கில் வர அந்த தங்கச்சி பேர் அந்த பொண்ணு கரெக்டாக சொன்னுச்சு இல்ல விக்ரம் திரைப்படத்துல வர அந்த கோஸ்ட்ன்ற என்ற பையன் கரெக்டாக சொன்னால் அப்படின்னு அந்த பொண்ணுக்கும் பையனுக்கும் எந்த வித கனெக்ட்டுமே கிடையாது அப்படின்றத கிளியர் பண்ணிருக்காரு அப்படியே கட்டாச்சு அதுக்கப்புறம் படத்துல ப்ரீ கிளைமேக்ஸ்ல தளபதி விஜயோட ஃபேமிலி தனியா மாட்டிட்டு இருக்கும்போது சுப்பிரமணி அப்படின்னு ஒரு சவுண்டு கொடுப்பாரு அந்த ஹைனா அப்படி மாசா உள்ள என்ட்ரி ஆகி தளபதி விஜயோட ஃபேமிலியை காப்பாற்றும் அந்த சீன் ஆடியன்ஸ் கிட்ட தேட்டர்ல எந்த அளவுக்கு ஒர்க் ஆச்சு அப்படின்றத நீங்க தேட்டர்ல பாத்துருந்தீங்கன்னா நீங்க லைவாவே பாத்துருப்பீங்க அந்த சீனை பிளான் பண்ணி வச்சிங்களா அல்லது வேற என்ன ரீசன் இருக்கு அந்த சீன் வச்சதுக்கு ஏன்னா ஹயனாவா அவங்க அடாப்ட் தான் பண்ணிருக்காங்க இப்படி ப்ரீ கிளைமேக்ஸ்ல வந்து அது ஒன் ஆஃப் தி பார்ட்டா மாதிரி அவங்க ஃபேமிலியை சேவ் பண்ணுது அப்படின்னா இதுக்கப்புறம் வர எல்சி இந்த ஹயனாவோட பங்கும் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கப்பட்ட கேள்விக்கு லோகேஷ் கனராஜ் என்ன சொல்லியிருக்க அப்படின்னா படத்துல ஜஸ்ட் ஒரு ஹை பாயிண்ட்காக வச்ச சீன் தான் அதாவது தளபதி விஜய் போயிட்டு அங்க ஒரு ட்ரெக் சொசைட்டி கேங் கிட்ட மாட்டிக்கிட்டாரு இங்க அவரோட ஃபேமிலி தனியாக

தான் இல்லை படத்தில் சிங்கம்லாம் கிடையாது அந்த ஹைனான்ற ஒரு அனிமல் தான் வருது அப்படின்றத ரிவீல் பண்ணியிருந்தாங்க ஸோ ஆரம்பத்தில் சிங்கம் கேரக்டர் தான் எழுதப்பட்டிருந்துச்சா அதுக்கப்புறமா தான் விஎஃப்எக்ஸில் அதை ஹைனாவாக மாற்றிட்டாங்களா அப்படின்னு கேட்கப்பட்ட கேள்விக்கு நான் லியோ திரைப்படத்தில் ஒரு கதையை கேட்டுது அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி எழுதி வச்சேன் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி எழுதும்போது இந்த ஹைனா தான் படத்தில் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் எழுதிருந்தேன் ஸோ ஃபஸ்ட்டு சிங்கத்தை வச்சு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஹைனாவெல்லாம் நான் இது பண்ணலாம் நான் ஸ்டார்டிங்கில் எழுதினது தான் ஸோ நான் எழுதுனதான் இப்போ படத்தில் எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் அந்த ஹைனா கழுதை புலிக்கு பதிலா அந்த அனிமல் கேரக்டரில் ஒரு புளியை நடிக்க வச்சிருக்கலாம் அது ஒரு சிங்கத்தை நடிக்க வச்சிருக்கலாம் அது இன்னும் ஸ்கிரீன் பயங்கர மாசா இருந்திருக்கும் பர்டிகுலர் ஹைனான்ற அனிமலை யூஸ் பண்ணீங்க அப்படின்னு கேட்டதுக்கு தமிழ் படங்கள்ல நிறைய படங்கள்ல சிறுத்தையை வச்சோ புலியை வச்சோ சிங்கத்தை வச்சோ நிறைய பண்டாங்க ஹைனான்ற அன்ற அனிமலை பெரிய லெவலில் யூஸ் பண்ணல நினைக்கிறேன் சோ அதனால பர்ட்டிகுலர் அதை வச்ச கொஞ்சம் யூனிக்கா இருக்கும் நினைச்சி தான் வச்சேன் அப்படின்னு சொல்லிருக்காரு படத்துல சிங்கம் ஒரு முக்கியமான கேரக்டர் நடிக்குது அப்படின்னு சொல்லப்பட்டு வந்ததுக்கு காரணமே படத்தோட பெயர் தான் லியோ அப்படினாலே சிங்கத்தை தான் குறிக்கும் படத்துல சிங்கம் ஒரு பார்ட்டா வரல அப்படிங்கறப்போ படத்தோட கேரக்டருக்கு படத்தோட டைட்டிலுக்கு ஏன் லியோன்னு பேர் வச்சீங்க அப்படின்னு கேட்டதுக்கு லியோ அப்படின்றது ஒரு குறிப்பிட்ட இன வகையை சேர்ந்த சிங்கம் தான் அந்த குறிப்பிட்ட இன வகை வந்து இப்போ உலகத்துல வேகமா அழிஞ்சு வந்துட்டு இருக்காமா படத்துல வர அந்த லியோதாஸ் அப்படின்ற கேரக்டரும் அந்த ட்ரக் சொசைட்டில இருந்து மொத்தமா அழிஞ்சு போயிட்டு இப்ப ஒரு புது மனுஷனா வாழ்ந்துட்டு இருக்காரு இப்படி பர்டிகுலரா அந்த கேரக்டரையும் மென்ஷன் பண்ற மாதிரி இருக்கிறதுனால தான் படத்துக்கு லியோன் பேர் வச்சேன் அது மட்டும் இல்லாம இந்த ஐடியாவை கொடுத்ததே வந்து படத்துல ஸ்டென் கொரியோகிராஃபர்ஸ் தான் ஒர்க் பண்ண அன்பர் அன்பரியும் மாஸ்டர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு அடுத்ததா பெரிதும் பேசப்பட வேண்டியது படத்துல அந்த ஹைனா சீன்ஸ் முடிஞ்சு வர தளபதி விஜயோட அந்த டைட்டில் கார்டு இது வரைக்கும் தளபதி விஜயோட திரைப்படங்கள்ல வந்த தளபதி விஜயோட டைட்டில் கார்ட்லயே ரொம்ப ரொம்ப பயங்கரமான மாறிட்ட ஒரு டைட்டில் கார்டு அப்படின்னு சொல்லலாம் அதுக்கு ரீசன் என்னன்னா ஹாலிவுட் ஹாலிவுட்ல மார்வல் அந்த சீரீஸ்ல வர மாதிரியான ஒரு பக்கா அனிமேட்டட் டைட்டில் கார்டு சூப்பரா போட்டிருப்பாங்க அனிருத் அந்த மாஸ்டர்ல போட்டிருந்த தளபதி அப்படின்ற அந்த மியூசிக்கும் அந்த டைட்டில் கார்டுக்கு கரெக்டாக மேட்ச் ஆனதுனால ஃபேன்ஸ்லாம் அப்படியே தேட்டர்ல தெரிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் எப்படி அந்த டைட்டில் கார்டுக்கான ஐடியா வந்துச்சு அப்படின்றது லோகேஷ் கனராஜ் சொல்லியிருக்காரு ஒரு பக்கா டிசி ஃபேனான லோகேஷ் கனராஜ் நிறைய மார்வல் திரைப்படங்களும் பாப்பாராமா ஸோ அதுல இருந்து இன்ஸ்பயர் ஆனது தான் அந்த அனிமேட்டட் டைட்டில் கார்டு அது மட்டும் இல்லாமல் அந்த அனிமேட்டட் டைட்டில் கார்டில் நிறைய தளபதி விஜயோட கண்கள் மாறி 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 வந்துட்டு போயிட்டே இருக்கும் படத்துல நிறைய சீன்ஸ்ல தளபதி விஜயோட கண்ணுக்கு க்ளோஸ் ஷாட் வச்சிருப்பாங்க ஸோ அந்த க்ளோஸ் ஷாட் எல்லாம் கலெக்ட் பண்ணி அதோட கலெக்ட் கலெக்ஷனாக தான் அந்த டைட்டில் கார்டை ரெடி பண்ணியிருந்தாங்களாமா இப்போ அந்த டைட்டில் கார்டு நிறைய தளபதி விஜயோட ஃபேன்ஸ்க்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு டைட்டில் கார்டாக மாறிடுச்சு இது அடுத்தடுத்த திரைப்படங்களையும் தொடருமா அப்படின்றது தெரியல பட் இந்த திரைப்படத்தில் அது பக்காவாக உட்காந்துருச்சு லோகேஷ் நாராஜ் நினச்ச மாதிரியே அந்த டைட்டில் கார்டு ரொம்ப சூப்பராக அமைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த மாதிரியான பல விஷயங்களை படத்தில் நம்ம கவனிக்காமல் விட்ட டீட்டெயில்ஸ் லோகேஷ் நாராஜ் தன்னோட இன்டர்வியூவில் டீகோட் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு அதற்கான அடுத்தடுத்த வீடியோஸ் நம்ம சேனலில் தொடர்ந்து வரையிருக்கு இப்போவே நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க